நம்பிக்கையால் வாழ்க்கை வளமாகும் என்றால் அதே நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையை அழைக்கவம் வல்லது என்பதற்கு களவோர் கிராமத்தில் நடந்த கொடூரமான சம்பவம் உதாரணம் களவோர் கிராமத்தில் எழுபத்து மூன்று வயது மூதாட்டி சுபத்ரா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஊரெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சுபத்ராவிற்கு நம்பிக்கையைத் துரோகம் செய்து மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளா என்ற தம்பதியால் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார் இது சாதாரண கொலை அல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்று போலீசார் தெரிவித்தனர் சுபத்ரா எழுபத்தி மூன்று வயதான ஒரு முதிய பெண் தனது பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் தனியாக வாழ்ந்து வந்தார் இதனால் இருந்த சுபத்ரா நெருங்கிய நண்பர்களாக கருதிய மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளாவை தனது வீட்டில் வரவேற்றார் கேரள மாநிலத்தின் உடுப்பியில் இருந்து கொண்டிருக்கும் இவர்கள் சுபத்ராவிடம் நெருக்கமாக பழகி அவரை நம்பிக்கை கொள்ள வைத்தனர் ஆனால் இந்த நம்பிக்கை வஞ்சனையாக மாறியது மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளா தங்கள் நிதி தேவைகளைத் தீர்க்க சுபத்ராவிடம் இருந்த பணம் மற்றும் ஆபரணங்களை பறிக்க வேண்டுமென்று திட்டமிட்டனர் இதற்காக சுபத்ராவை கொல்வது மட்டுமே அவர்களுக்கு வழி என கருதினர் சுபத்ரா இவர்களை அன்பாகவே பார்த்தார் ஆனால் அவரின் நம்பிக்கை கொடூரமாக நசுக்கப்பட்டது ஒருநாள் மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளா சுபத்ராவை ஆலப்புழா கலவூரில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் அங்கே சுபத்ராவுக்கும் இருவருக்கும் இடையே பெரிய சண்டை ஏற்பட்டது அந்த சண்டையின் போது இருவரும் சுபத்ராவை கட்டி வைத்து அவரை கொலை செய்து அவரது உடலை அந்த வீட்டின் பின்புறத்தில் புதைத்தனர் சுபத்ராவின் பிள்ளைகள் தாயை காணவில்லை என்று போலீசாருக்கு புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் அவரை தேடத் தொடங்கினர் சுபத்ராவின் செல்போனின் கடைசி டவர் லொகேஷன் ஆலப்புழா கலவூரில் இருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சோதனை நடத்தினர் வீட்டிற்குள் நுழைந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளைக் கண்டனர் அதில் சுபத்ரா மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளா மூவரும் ஒன்றாக இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து சுபத்ராவின் உடலை அவர்கள் அங்குள்ள ஒரு இடத்தில் புதைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் மூதாட்டியின் உடல் பலத்த காயங்களால் சிதைந்திருந்தது கொலைக்கு பிறகு மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளா இருவரும் தலைமறைவாகி விடுத்திருந்தனர் கெட்டவன் வாழ்வை கெடுக்கும் என்பது போல மேத்யூஸ் மற்றும் ஷர்மிளாவின் திட்டம் அவர்களை தப்பவிடவில்லை அவர்களின் கொடூரம் குற்றம் பல காலம் இருட்டில் இருந்தாலும் ஒருநாள் வெளிச்சத்திற்கு வரும் என்பது போல வெளிச்சத்துக்கு வந்தது களவோரில் நடந்த இந்த கொலை சம்பவம் நட்பின் பெயரால் துரோகம் செய்தால் அதன் முடிவும் கொடுமையாகவே இருக்கும் என்பதை உணர்த்தும் நிகழ்வாகும்